ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆரோக்கிய சேதுன்னு. இந்த அப்ளிகேஷன் இப்போது எல்லா ஆண்ட்ராய்ட் மொபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் எதுக்காகனா, இப்போ கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது, அது எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க இப்போது எங்கே இருக்காங்க, நம்ம பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது மூலயமாவே. அப்போது அது ஈஸியாக நம்ம அவங்க இடத்துலேருந்து நம்ம தள்ளி போகிறதுக்கு கொஞ்சம் வழி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதும் இந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்த உடனே இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்த உடனே அதில் ப்ளூடூத் லொக்கேஷன் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ண சொல்லும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. ஏன்னா ப்ளூடூத் லொக்கேஷன் ஆன் பண்ணால் தான் உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு லொக்கேஷன் வந்து இதில் காமிக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருப்பாங்க, அந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்களாம் தனிமைப்படுத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது, அதனால் அவங்க லொக்கேஷன்லாம் இதில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டாஸ் ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இந்த அப்ளிகேஷனை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லோரும் இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நிறைய நியூஸ்லேயும் போட்டுருக்காங்க. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுமே உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தவொடனே ஒரு ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும், இல்லைனா நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதை சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ணவொடனே டிவைஸ் லொக்கேஷன், ப்ளூடூத், டேட்டா ஷேரிங் எல்லாத்தையுமே ஆன் பண்ண சொல்லும். நீங்கள் எல்லாத்தையுமே அதை ஆன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் உங்களை பற்றி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண உடனே உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். அது உள்ளே போனீங்கன்னா COVID-19 ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், அதுக்கு கீழே செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், அது செல் அதுக்கு கீழே மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் COVID-19 இருக்கும், லியன் அண்ட் மோர் இருக்கும். நீங்கள் லியன் அண்ட் மோரை கொடுத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் எதனால் பரவுது அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் இருக்கும். நீங்கள் லியன் அண்ட் மோரை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், லோட் ஆன பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு 7 பக்கம் இருக்கும் மொத்தம். 7 பக்கத்தையும் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் படிச்சுக்கலாம். கொரோனா வைரஸ் எதனாலலாம் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க அந்த 7 பேஜஸில். அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் வந்துடுச்சுன்னா பண்ண வேண்டியது என்ன, பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அது உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேஃப்டி மிஷர்ஸ் அகேன்ஸ்ட் COVID-19 அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு கீழே ட்விட்டரில் கொரோனா வைரஸோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது, அதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி பரவிட்டுருக்கு, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போட்டுட்டு இருக்காங்க ட்விட்டர். அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்விட்டரில் டேரெக்டாக அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம். அது இல்லைனா டேரெக்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப மேலே போனீங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க சொல்லும். உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், கொஷின் கேட்கும். நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்கும். நீங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் கேட்கும், நீங்கள் உங்கள் ஏஜ் கொடுத்தவொடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபீவர் இருக்கா, காஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கா ப்ரீத்திங் அப்படின்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் பதில் சொன்னோடனே அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்படி எதுவும் இல்லைனா அதுக்கு நோ கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொன்ன பிறகு நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அப்படி சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கும் அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க. இப்போ இந்த செயலியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு இதில் நீங்கள் வாலண்டியர்ஸாக சேர விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சப்போஸ் உங்கள் ஏரியாவில் யாராவது தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலோ, அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ உங்கள் மூலமா அவங்களுக்கு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஆப் மூலமாக ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆப்பில் உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க, உங்கள் பக்கத்தில் அந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா, அவங்க எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். இது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லி நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஷேர் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற நல்ல செய்திகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.